மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு போதிய ஓய்வெடுக்கும் அறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மருத்துவர்களுக்கு ஓய்வறை மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். டாக்டரோட ரெஸ்ட பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க ரெஸ்ட் ரூமை பத்தியும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா வந்து நாங்க மருத்துவமனையில வேலை செஞ்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல போய் தூங்க வேண்டியிருக்கும், இல்லை எந்த ரூம் காலியா இருக்கும் அங்க போய் தூங்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம ரெஸ்ட் ரூமையும் அவங்க கவனிக்கணும், ரெஸ்ட் எடுக்கிற ரூமையும் பத்தி அவங்க கவனிக்கணும். ஆக தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக சென்று இன்ஸ்பெக்ட் செய்து அதில் பெண் மருத்துவர்களுக்கு ஆண் மருத்துவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெஸ்ட் தேவை. ஆனால் எந்த விதத்திலும் இதை போல ஒரு பிரச்சனைகள் வராமல் அவர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய, அவர்கள் இதை போல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாத கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. பிரதமரின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் மூலம் பயனாளிகள் 5 லட்சம் ரூபாய் வரை பிரபல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், மத்திய மாநில அரசுகளின் காப்பீடு திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இத்தகைய காப்பீடு திட்டங்களின் மூலம் உயர்தர சிகிச்சையை பாமர மக்களும் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். ஆன்லைன் மருந்து வசதி குறித்த கேள்விக்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை தடுப்பது குறித்து மருத்துவ உலகம் ஆராய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டாா்.